இந்த மாதிரி ஜஸ்ட் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே டைரக்டா லே பண்றது தான். நீங்களே வந்து செவுத்துல வந்து இந்த மாதிரி லே பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட நீங்க சொன்னா நம்ம மட்டும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜஸ்ட் 21 ருபீஸ்ல இருந்து கொடுத்துருக்கோம். 21 ரூபாய் சார். இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிளைன் பிரிக் சார். இது வந்து பாத்தீங்க அப்படினா பிரீமியம்ல வந்திருக்கு. சோ உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? உங்களுக்கு பாக்கும்போதே வந்து பாத்தீங்க வந்து கையில ஃபீல் பண்ண முடியும். ஆமா, உங்களுக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மல்டி பிரிக்ஸ் ரொம்ப லைவா இருக்கும் பாருங்க. உங்க வீட் வால் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும்போது டிவைட் பை 5 போட்டுக்கோங்க. சோ 20 ஷீட் வாங்கணும். உங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 2500 3000 ரூபாய் முடிஞ்சது. இதெல்லாம் கிட்ஸ் கான்செப்ட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நர்சரி கிண்டர் கார்டன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நர்சரி ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. உடன் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குட் மாதிரி இருக்கு. இது மாதிரி எல்லாம் வால் பேனலிங் பண்ணா எவ்வளவு காசு வரும்? இது ரொம்ப சீப்பா முடிஞ்சு. நார்மலா கியூரிங் பண்ணிருப்பாங்க சார், பேஸ்டிங் பண்ணிருப்பாங்க, சிமெண்ட் மாதிரி இருக்கும் தெரியுங்களா? கோட்டையும் போடாம நீங்க அதுலயே கூட டைரக்டா பேசுறது கீழே ஒட்டி இருக்கிறதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்குறதுக்கு வந்து டைல்ஸ் மாதிரி இருக்கும். கண்டிப்பா பாக்குறதுக்கு டைல் மாதிரி தான் இருக்கு. இது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சி இதான் நம்ம டிசைன்ஸ். சோ இதுவுமே டைரக்டா அப்படி லே பண்ற மாதிரி. இது நம்ம நம்மளோட மெயின் பிளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான் சார். கீழே ஏதாவது தீக்குச்சி பத்தி போடுறாங்க அந்த மாதிரிங்கும் போது இங்க பாருங்க, இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான். உங்களுக்கு பக்கெட் நிறைய தண்ணி ஊத்தி கழுவுறாங்க, ஈரத்துணி போட்டு தொடச்சிக்கலாம், கழுவிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும்போது ஒண்ணும் பிரச்சனை. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் டைல்ஸ், கிச்சன் வால் டைல். ஆமா, கிச்சன் வால் டைல்ஸ். ஓகே, இது போக எக்ஸ்டீரியருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி பேனல்ஸ் அப்படிமா. இது நீங்க எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கலர்ஸ் பேனல்ஸ்ல வந்து ரொம்ப லைவா இருக்கும். சோ இதை கம்ப்ளீட்டா லே பண்ணி பார்க்கும்போது செம்மையா இருக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர். இது இந்தியன் மேட் இன் இந்தியா கான்செப்ட் தான். இதெல்லாம் ரொம்ப பிரைமா இருக்கும். ரெஸ்டாரண்ட் இல்லைன்னா காஃபி கப் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைவ். சப்போஸ் சீலிங்லாம் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மகாலட்சுமி என்டர்பிரைசஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால் ஸ்டிக்கர்ஸ் அண்ட் வால் பேனல்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல அண்ட் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பத்தி பேசுறது தான் ப்ரோ வந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுவீங்க ப்ரோ? சார் என் பேர் வந்து கௌரி சங்கர். அப்படி நம்மளோட கம்பெனி பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோங்க சார். நம்ம கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி என்டர்பிரைஸ் அப்படிம்பாங்க. நம்ம வந்து மொபைல் அக்சரிஸ் பிளஸ் வால் பேனல்ஸ் இம்போர்ட்டர் பிளஸ் மேனுஃபேக்சரர். வால் பேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக சவுத் இந்தியாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்மோஸ்ட் நம்ம பிசினஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா வால் பேனல்ஸ் சரி மொபைல் அக்சரிஸ் ரெண்டுமே போயிட்டு தான் இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணுது. ஸோ இது வந்து நம்ம 1x1 இதை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார். வால் பேனல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வால் பேப்பர் இருக்குல்ல சார், முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வால் பேப்பர்ஸ் ரோல் ரோலாக பார்த்துருப்பீங்க. ஆமாம், லே பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெவிகால் போட்டு தான் லே பண்ணணும். நீங்கள் எஸ்ஆர் ஃபெவிகால்னா கம் போட்டு தான் பே பண்ணுவாங்க, சிஎம்சி பவுடர் அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் லேயிங் அப்படிம்பாங்க, டிஐஒய் ப்ராடக்ட், அதாவது டூ இட் யுவர் செல்ஃப். இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் ரொம்ப ப்ராப்ளமாக போகுது. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐஒயாக தான் வச்சிருப்பாங்க, ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். செல்ஃப் லேயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹாபி மாதிரி நல்லா பண்ணுவாங்க. ஸோ வாங்கிட்டு போகிறாங்க அவங்களே வந்து. ஆமாம் சார், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே செல்ஃப் லேயிங் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் இருக்கும். பேஸ்டிங் எல்லாமே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உங்களுக்கு பேஸ்டிங் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதை வச்சு ஜஸ்ட் இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து செவுத்தில் வந்து இந்த மாதிரி லே பண்ணிக்கலாம். இதில் வந்து மல்டிபிள் டிசைன்ஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதெல்லாம் கிட்ஸ் கான்செப்ட் அப்படிம்பாங்க. இதெல்லாம் நர்சரி கிண்டர் கார்டன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நர்சரி ஸ்கூல்ஸ்லாம் நிறையா போயிட்டுருக்கு. இது என்னென்னா அவங்க கிட்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் கான்செப்ட் அப்படிவோம். இதெல்லாம் வந்து பிளைனாக இருக்கும் சார். ஸோ இது ஒரு கான்செப்ட் இருக்கும். நெக்ஸ்ட் மல்டி பிரிக்ஸ்ம்பாங்க. மல்டி பிரிக்ஸுங்கிற இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி பிரிக்ஸ் கான்செப்ட்ல வரும். ஆமாம், இந்த வாலில் இருக்கிறது மல்டி பிரிக்ஸ் கான்செப்ட்ல வரும். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வால்பேப்பர் ஒட்டியிருக்கீங்க இல்லைனா பெயிண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் போட்டிருந்தாலுமே இன்கேஸ் ஒரு ஸ்க்ராச்சஸ் ஆயிடுச்சு இல்லைனா நீங்கள் சப்போஸ் பீரோ கட்டு இந்த மாதிரி ஹவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த என்னதான் கிழிஞ்சிருந்தாலும் திருப்பி ஒட்டினா அந்த 100% அது தெரியும். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நம்ம ரிமூவ் பண்ணி திருப்பி பேஸ்ட் பண்ணியிருப்போம். பட் உங்களுக்கு உத்து பார்த்தா தான் தெரியுமே, நான் இப்போ சொன்னனால தான் தெரியுமே தவிர இல்லைன்னா தெரிஞ்சிருக்காது. அது வரைக்கும் எனக்கு தெரியல. சரிங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக தான் சார் வந்திருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக வந்திருக்கு. இங்கே இருக்கிற அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் கலர் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஷீட்டாக தான் வந்து. ஓகே ஓகே. இதை நம்ம ஜஸ்ட் ரெண்டையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிங்கிள் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையுமே கம்பைன் பண்ணி இந்த மாதிரி கான்செப்ட் கொண்டு வரும். இது ஒரு பேட்டர்ன், பிளாக் அண்ட் ஒயிட் பேட்டர்ன். இது வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது நான் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சுட்டோ இல்லை வந்து ஆர்கிடெக்ட் முடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இது ஜஸ்ட் கஸ்டமரோட கிரியேட்டிவிட்டி. அவங்களுக்கு என்ன தேவையோ நம்மகிட்ட இருக்கிற டிசைன்ஸ் அவங்க கம்பைன் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃப் வால் அப்படிமாங்க. இதை இங்கே ஒட்டியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வால் அப்படிமாங்க. ஸோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸ் சைல்டு தான் இருக்கு, ஒரு கிட் தான் இருக்கு, 1.5 இயர்ஸ் கிட் தான் இருக்கு. அவர் வந்து செவுத்தில் போய் பையன் முட்டிக்கணும் அடிக்கடி நடக்கும்போது பழகும்போது அப்படின்ட்டு அவர் வாங்கிட்டு போய் ஒட்டும் போது எங்களுக்கு அந்த கான்செப்ட் அப்போ தான் புரிஞ்சுது. ஸோ ஒரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பஞ்ச் பண்ணாலுமே ஒன்றுமே ஆகாது. நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுங்க. ஆமாம், இங்கே பாருங்க
இப்போ வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு விழுந்தாலுமே ஜஸ்ட் அந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் ஆகலை. சரி, இப்போ போய் தலையில் அடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து இதாகாது. இதே மல்டிபிளிக்ஸு, நீங்கள் இந்த மாதிரி ப்ரீமியர் என்னன்னு சிம்பிளாக சொல்லணும்னா சார், இது வந்து ப்ரீமியம் சார். நம்மகிட்ட ரெண்டு குவாலிட்டி இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் என்னன்னா பின்னாடி அலுமினியம் ஃபோம் இருக்கும். உங்களுக்கு முன்னாடி காட்டினது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட். இப்போ சப்போஸ் இது செவுத்தில் லே பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லே பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அலுமினியத்துக்கும் உங்களுக்கு ஒயிட் ஃபோமுக்கும் அதான் வித்தியாசம். இப்போ ஒயிட் ஃபோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு எடுக்கும்போது அதில் ஜஸ்ட் அந்த பேஸ்டிங் வந்து அந்த பெயிண்ட் பீல் ஆஃப் ஆகிறது அந்த மாதிரியான விஷயம் அந்த மாதிரியான இருக்கும். மற்றபடி உங்களுக்கு இப்போ இதை ஒட்டிட்டு எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் ஒட்டிட்டு எடுக்கும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் ஃபோம் வந்து ஒட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இது வந்து நார்மல் லேபிள் கான்செப்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாயில் பேப்பர் இருக்கிறதுனால இது இன்னொன்று உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ரூம் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும். ஓகே, இன்னொன்று உங்களுக்கு எம்பாஸ்டாக இருக்கும் சார். ப்ரீமியம் டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண முடியுது. அந்த உங்களுக்கு இதுலயே வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பிரீமியம்லயே காட்டுறேன் நார்மலே காட்டுறேன் உங்களுக்கு ரெண்டலயே ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க சார். இது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ப்ளைன் பிரிக்ஸ் சார். ஓகே சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படினா பிரீமியம்ல வந்திருக்கு. சோ உங்களுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? உங்களுக்கு பாக்கும்போதே வந்து பாத்தீங்க வந்து கையில ஃபீல் பண்ண முடியும். ஆமா, உங்களுக்கு வந்து பாக்கவும் オリジナル மாதிரி இருக்கும். உங்களுக்கு பாக்கும்போதே வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு ஃபீல் ஆகும், எம்போஸ்டா இருக்கும். உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்து காட்டு. உங்களுக்கு வந்து பாக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு பிரீமியம் டிசைன்ஸ் கஸ்டமருக்கு நல்லாவே தெரியும். ஓகே, நம்ம கிட்ட பிரீமியம் டிசைன்ஸே பிலோ 40 பிளஸ் டாக்ஸஸ் தான் வரும். இன்னொன்னு பாத்தீங்க அப்படினா காலேஜ் பசங்க நிறைய பேர் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் லைக் வெறும் கேட்லாக் மட்டும் வச்சு, அதாவது சப்போஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லே பண்ணது தான். நம்மகிட்ட ஷீட் வாங்கிட்டு போய் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் லே பண்ணி அவங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயிங்கே காசு வாங்கிக்கிறாங்க கஸ்டமர்ஸ்ட்டு. சப்போஸ் ஓல்ட் ஏஜ்லாம் இருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான். வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. லேயிங்கில் மட்டுமே சம்பாதி லேயிங் ப்ளஸ் சீட்ஸ்லேயே அவங்க ப்ராஃபிட் வைப்பாங்க. அவங்க இன்க்ளூடிங் லேயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 ரூபீஸ் வாங்கிடுவாங்க சார். ஓ, நம்மகிட்ட வாங்கிட்டு போகிறது 25 ரூபீஸ் 30 ரூபீஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 10-50 ரூபீஸ் மினிமம் வைப்பாங்க. உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் 2 ஹவர்ஸ்ல அவங்க 1500 அந்த மாதிரி ஏர்ன் பண்ணுவாங்க. பெரிய நல்ல பிஸ்னஸ் இது. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது நீங்கள் உங்களுக்கு உட்டன்லாம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உட்டு மாதிரியே இருக்கும். சி, இதெல்லாம் வந்து இந்த பேனல் பார்க்கலாங்களா இருக்கா? சரி, உங்களுக்கு உடன்லாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு உட்டு மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படி ஒட்டிட்டோம்னா அந்த இது மாதிரிலாம் வால் பேனலிங் பண்ணால் எவ்வளோ காசு வரும்? இது ரொம்ப சீப்பாக முடிச்சு. நீங்கள் இதுலேயே இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங்ஸில் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேனல்ஸ் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சீலிங்லாம் வந்து பார்த்தீங்களா கூட நம்ம பேனல்ஸ் தான் போட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷீட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீலிங்கில் இருக்குது. நீங்கள் மேலே கூட பார்க்கலாம், மேலே ஒட்டிருக்கிறது இது வால். ஆமாம், இதே சேம் ஸ்டிக்கர்ஸ் தான். உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலர் வேணுமா, ப்ளூ கலர் வேணுமா, இல்லை கோல்டன் ஸ்டிக்கர்ஸ் வேணுமா அப்படின்னு, இது ஜஸ்ட் ஸ்டிக்கர்ஸ் தான் சார். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ். பட் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒன் ஸ்டிக்கர் இஸ் 20 ரூபீஸ். பட் நம்ம அது இல்லை, ஒரு ஸ்டிக் வாங்கினா அது ஸ்டிக்கர் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். உங்களுக்கு ஸ்டிக்கருக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 100 ரூபீஸ் சார்ஜ் ஆகும். பட் நாங்கள் அது பண்ணுறதில்ல. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு சீலிங்ல ஒட்டிக்கலாம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரா இருக்கும். உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்த சைசஸ் தான் வரும் இல்லீங்களா? ஆமா சார். இந்த ஷீட் என்ன ஸ்கொயர் ஃபீட் வருங்க சார்? ஒவ்வொரு ஷீட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட் வரும். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 5 ஸ்கொயர் ஃபீட் வச்சுக்கோங்க சார். ஏன்னா இது வந்து பிரீமியம் சீரீஸ்ல வந்து 5 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். ஒரு ஷீட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 5 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஓகேங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் பிரிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.6x5 அதாவது 5.5 அடி வரும். ஸோ நீங்க நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்க வீட்டு வால் வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்கும்போது டிவைட் பை 5 போட்டுக்கோங்க. ஸோ 20 ஷீட் வாங்கணும். ஸோ 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 20 ஷீட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 21 ரூபா ப்ளஸ் டாக்ஸஸ் இருக்கும்போது உங்களுக்கு மிஞ்சி போனால் 2000 ரூபா 3000 ரூபாய் முடிஞ்சது. நீங்கள் வால்பேப்பர் ஒட்டினாலும் அதே காஸ்ட் ஆகும். பெயிண்டிங் பண்ணும்போது லக்ஸுரியஸாக ஏதாவது டிசைன் பண்ணுறீங்களோ அதே காஸ்ட் ஆகும். நார்மல் பெயிண்டிங் அந்த மாதிரி பண்ணும்போது அது இது நிறையா பேர் சொல்கிறது என்னென்னா வீடியோலையோ இல்லை நிறையா பிஸ்னஸ் பண்ணுறப்ப இது பெயிண்டிங்கை காஸ்ட் குறைக்குங்கிறாங்க. பெயிண்டிங் காஸ்ட் குறைக்காது. ஓகே, உங்களுக்கு கம்மியான செலவில் லக்ஸுரியஸாக இருக்கணுங்கும் போது இது யூஸ்ஃபுல் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளைன் பிரிக்ஸ். இதுலேயே பிளைன் பிரிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளைன் பிரிக்ஸ் தான். ஓகே, இது வந்து 21 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது சார். 21 ரூபீஸ் இல்லை, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 ப்ளஸ் டாக்ஸஸ் அந்த மாதிரி வரும். உங்களுக்கு 21 ரூபீஸ் மாடல்ஸ் வந்து நான் காமிக்கிறேன். சி, பிளைன் பிரிக்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இன்னும் டிசைன்ஸ் போயிட்டே இருக்கும் உங்களுக்கு பிளைன் பிரிக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இதெல்லாமே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணும்போது இந்த கேட்லாக் பார்த்துக்கலாம், இல்லை வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21லேருந்து ஸ்டார்ட் ஆகும். திக்னஸ் கம்மியாகும் சார். 21-26 என்னென்ன திக்னஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 mm திக்னஸ் இருக்கும். திக்னஸ் கம்மியாகும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 mm திக்னஸ் இருக்கும். திக்னஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மல்டிபிளிக்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு வரும். ஓகே, ஸ்டார்டிங் ஃப்ரம் 21
வரும் பிளஸ் டாக்ஸஸ் வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிளெக்ஸ் ரொம்ப லைவா இருக்கும் பாருங்க. ஓகே, சோ கிட்டத்தட்ட ஒரு டைல் ஃபீல், அந்த வந்து ஒரு ரியல் ஃபீல், ரியலிஸ்டிக் ஃபீல் வந்துருதுங்க. இப்ப இது வந்து லே பண்ணிட்டாங்க, தண்ணி ஏதாவது படுது அப்படின்னா அது அந்த உறிஞ்சு போறது அந்த மாதிரியான விஷயம். சேம் தான் வால்பேப்பர்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ ப்ரீமியம் வால்பேப்பர் போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே ரஸ்ட் ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துறாங்க. சோ அதே மாதிரிதான் இது. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஷீட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா செவுத்துல என்னென்ன படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஸ் சரிங்களா, செவுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாஸ் அந்த மாதிரி கொட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கு தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயில் கை வச்சுட்டு இல்லைன்னா ஏதாவது சாப்பிட்டு தெரியாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கோக்னட் ஆயில் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆயில் ஏதாவது ஸ்பில் பண்ணிடுவாங்க, தெரியாமல் ஏதாவது ஆயில் இது பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காஃபி சூடாக தான் இருக்குது. ஸோ சூட சூடாக அப்படியே காஃபி தெரியாமல் கொண்டு வந்து ஏதாவது கொட்டிட்டாங்க. ஏதாவது கொட்டிட்டாங்க அந்த மாதிரினாலும் நீங்கள் ஜஸ்ட் ரஃப் பண்ணாலே போதும், அப்படியே வைப் பண்ணி எடுத்தால் வந்துடுவாங்க. ரொம்ப அழுத்திலாம் தேய்க்கணும், அந்த டைல்லாம் தேய்ச்சிட்டு இருக்கோம், நார்மலாக தேய்ச்சா போதும் சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் மேலே வச்சு எடுத்தாலே போதும். இப்போ இது ஒரு லே பண்ணி ஒரு டெமோ காட்ட முடியுமா? ஏன்னா நீங்கள் ஈஸியாக சொல்கிறீங்க, பிரிக்கலாம் ஒட்டலான்றீங்க. ஸோ அது ஒரு டெமோவை பார்த்துடலாங்களா சார்? ஹோம் பேனல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஷீட் வந்து மினிமம் 5 square feet அந்த மாதிரி வரும் சார். உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஷீட்ஸ் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷீட்ஸ் பாதியாக கட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கும்போது நீங்க ஜஸ்ட் இது மெஷர்மெண்ட் எடுத்துக்கலாம், எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்கு அந்த மாதிரி பார்த்துட்டு நீங்க கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு மெஷர்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டு இங்கே பாருங்க அழகாக ரிமூவ் ஆகுது. உங்களுக்கு எந்த ஒரு பீல் ஆஃப் பண்ணும்போது எதுவுமே உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட அந்த குழந்தைங்க நோட்புக்குலாம் லேபிள் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பீல் ஆஃப் பண்ணிட்டு இங்கே பாருங்க. இது வந்து நான் ஒட்டுறது உட்டில் தான், ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறது உட்டில் ஒட்டலாமா, பிளைவுட்டில் ஒட்டலாமா, சிமெண்ட்டில் ஒட்டலாமா, அதுக்கப்புறம் டைல்ஸில் ஒட்டலாமா, நார்மலாக க்யூரிங் பண்ணியிருப்பாங்கள சார், பேஸ்டிங் பண்ணியிருப்பாங்களா, சிமெண்ட்டுமா இருக்கும் தெரியுங்களா. கோட்டையும் போடாமல் நீங்கள் அதிலேயே கூட டேரெக்டாக பேசுவோம், டேரெக்டாக பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக நீங்கள் சைஸை பார்த்துட்டு நீங்கள் இந்த மாதிரி மெஷர் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படியே உட்டு மாதிரியே இருக்கும். வேலை முடிஞ்சது. ஆமாம், இந்த டெக்ஸ்சர் முதல் கொண்டு உட்டு மாதிரியே. ஆமாம், அப்படியே உங்களுக்கு உட்டு மாதிரியே இருக்கும். சப்போஸ் பேஸ்டிங் வைஸ் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 4 kgs இருக்க ஸ்டூல் சரிங்களா. ஓகே, இப்போ நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டோம், பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம லிஃப்ட் பண்ணுறோம் பாருங்க. ஸோ இதுக்கு மேலே யாரும் வச்சு பிடிச்சி தொங்க போகிறது கிடையாது. ஆமாம், இதுக்கு இது வந்து நீங்கள் நான் சொல்கிறது நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். பட் நீங்கள் ப்ரெஷர் கொடுக்காம நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக வந்து சி இப்போ நான் எடுத்தாலுமே இங்கே பாருங்கள் அது வந்து ஃபோம் வந்து அதில் ஒட்டிக்கிறதே தவிர வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வராது. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேஸ்டிங் ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ பேஸ்டிங் பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இதை தாண்டி நம்மள்கிட்ட வேற என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க சார்? நம்மகிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோம் பேனல்ஸ் நம்மளோட மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம பண்ணிட்டு இருக்குது. இது இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இந்தியாவிலே வந்து 3 supplier தான் இது இருக்கு. ஓகே, ஸோ கிச்சன் டைல்ஸ் அதுக்கப்புறம் ஃப்ளோர் டைல்ஸ் அப்படிம்பாங்க. நீங்கள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஒட்டியிருக்கிறதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டைல்ஸ் தான். இது டைல்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து டைல்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் ஃப்ளோர் பார்க்கறதுக்கு டைல் மாதிரி தான் இருக்குது. சரி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி இந்த மாதிரி இதுதான் நம்ம டிசைன்ஸ். ஸோ இதுவுமே டேரெக்டாக அப்படி லே பண்ணுற மாதிரி. இதுவும் நம்ம நம்மளோட மெயின் ப்ளஸ்ஸே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செல்ஃப் அட்ஜஸ்டிவ் தான் சார். ஜஸ்ட் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு சார் இது சூப்பராக இருக்கே சார். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அப்படியே கீழ வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமா, இங்க பாருங்க இது டைரக்ட் கஸ்டமரே வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். கேஸ் பண்ணிக்கலாம், வாங்கிட்டு ஒட்டறதுதான், வாங்கி எல்லாமே நம்ம செல்ஃப் லேயிங் தான். இன்னொரு ப்ளஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இது சப்போஸ் தான் போ ஃபயர் ஆயிருச்சு, கீழே ஏதாவது தீக்குச்சி பத்தி போடுறாங்க அந்த மாதிரிங்க போது இங்க பாருங்க இது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு. சோ இது ஓகே. இப்போ அடுத்து வந்து மாப் அப்படிங்கறது ஒன்னு பண்ணுவாங்க. சோ அது வந்து வாட்டர் ரெசிஸ்டண்டா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து கழுவ கூடாது. அதாவது என்னன்னா சார், தண்ணி ஊத்தி கழுவும் போது என்ன ஆகும்னா அந்த தண்ணி நடுவுல பேஸ்ட்குள்ள போயிடும். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து மாப் போடுறாங்க. இப்போ தண்ணி ஊத்தி லைட்டா மாப் போடுறாங்க அப்படிங்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டா வந்து தண்ணி ஊத்தி மாப் போடுறாங்க அந்த மாதிரிங்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தண்ணி ஃபுல்லா ஊத்தி பக்கெட் நிறைய தண்ணி ஊத்தி கழுவுறாங்க, ஈரத்துணி போட்டு தொடச்சிக்கலாம் கழுவிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்கறது இது சப்போஸ் ஸ்கிராச் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ட்டு. சோ இது காஸ்ட் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைஸ் கம்பேர் பண்ணலாமா அந்த மாதிரி இருக்கும்போது இது நீங்க வேணாலும் பண்ணி பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ அந்த ஸ்க்ராச்சஸ் எதுவும் தெரியும், ஸ்க்ராச்சஸ் தெரியாது. அப்படி லைட்டாக தெரிஞ்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஈர துணி போட்டு தொடச்சிக்கிட்டே. ஸோ இது எதுக்காக நான் காட்டினேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் கத்தி இந்த மாதிரி இருக்குது சரிங்களா, இது எதாவது தெரியாமல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா ஓகே, எதுவும் டேமேஜ் ஆகாது உங்களுக்கு. ஸோ அதுக்கு தான் நான் உங்களுக்கு வந்து பண்ணி காமிச்சது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வினையல் தான், ஸோ வினையிலேயே கம்ப்ரஸ் பண்ணது தான். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, நிறைய பேருக்கு இருக்கிற கிச்சனில் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழசாக இருக்கும். ஆமாம், ஒரு போட்டப்ப ரொம்ப ஓல்டு ஃபேஷனாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற ஃபேஷனுக்கு வந்து அவங்க ஒட்டணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சன் டைல்ஸ், கிச்சன் வால் டைல்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லே பண்ணிக்கலாம். ஓகே, கிச்சன்ல அப்படி வந்து ஒட்டிக்கலாம். ஆமா சார், கிச்சன்ல வந்து பாத்தீங்க அப்படினா இதுவுமே செல்ஃப் லேயிங் தான். ஓகே, சோ ஜஸ்ட் நீங்க பாருங்க இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டா லே பண்ணி. ஆமா, இது ப்ளைன் சர்ஃபேஸ் இருந்தாலே போதும். ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி ஜஸ்ட் லே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லே பண்ணிட்டா ஓவர்லாப் ஹியர், ஓவர்லாப் ஹியர் அப்படினு கொடுத்துருப்பாங்க. அங்க என்னன்னா ஜஸ்ட் நீங்க அந்த ஒரு ஸ்டிக்கருக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க ஓவர்லாப் பண்ணிக்கலாம். இது என்னன்னா கிச்சன்ல நீங்க வைக்கிறதுனால உங்களுக்கு மெயினா கேக்குறது எல்லாரும் ஃப்ளேம் ஆச்சுனா என்ன பண்றது, ஹை ஃப்ளேம் வந்துச்சுனா என்ன பண்றது. சீ, இது ஆகல. உங்களுக்கு ஃப்ளேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிச்சனில் சப்போஸ் நீங்கள் கேஸ்க்கு மேலே ஒரு ஹாஃப் ஃபீட்டுக்கு மேலே தான் ஓட்டிருக்கீங்க, இல்லை 1 ஃபீட்டுக்கிட்ட ஓட்டிருக்கீங்க, ரொம்ப பக்கமாக தான் இருக்கனால உங்களுக்கு ஃப்ளேம் வந்து இது பண்ணாது. ஏன்னா எப்போக்சி கோட்டிங் கொடுத்துருக்கு. ஸோ எப்போக்சி கொடுத்துருக்கனால உங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெசிஸ்ட் பண்ணும். ஓகே, ஸோ இதுலேயுமே டிசைன்ஸ்ன்றது நிறைய, இதுலேயும் டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மகிட்ட இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க, இது வந்து நம்ம டெமோவில் தான் சார், இப்போ ட்ரையலில் தான் போயிட்டுருக்கோம். இது இந்தியாவிலே இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இதெல்லாம் வந்து ஃபயர் நல்லா வச்சு டெஸ்ட் பண்ணது. ஸோ இது இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாடல் நம்ம லே பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் வாங்கிட்டு போறப்ப நான் ரொம்ப கஷ்டமா இருக்குமா, இங்க பாருங்க உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 10 ஸ்கொயர் ஃபீட்டே இந்த பாக்ஸில் முடிஞ்சிடும். ஸோ 2 பாக்ஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போய் நீங்களே ஒலே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வரும். ஃப்ளோர் டைல்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் 11 ஷீட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மகிட்ட ஆர்கிடெக்ட்ஸ்லாம் வந்து சாம்பிள் வாங்கிட்டு போவாங்க. இதெல்லாமே நம்ம சாம்பிள்ஸ் தான் வச்சிருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஸ்டாக்ஸ் வேணாலும் நம்ம குடோனில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 ஷீட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ 11 ஸ்கொயர் ஃபீட். இந்த மாதிரி சப்போஸ் உங்கள் ரூம் வந்து ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா இந்த மாதிரி 5 பாக்ஸ் வாங்கினா போதுமானது. ஓகே, இதை தவிர அடுத்த ப்ராடக்ட்ஸ் வேறு என்ன சார் இருக்கு? ஸோ இன்னொரு மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது நம்ம ஃபோம் பேனல்ஸ் காமிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் டைல்ஸ் இதெல்லாம் காமிச்சாச்சு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெர்டிகல் கார்டன்ஸ் அப்படிமாங்க. இது வந்து 450 GSM. இது எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம். 550 ரூபீஸ், பிலோ 300 ரூபீஸ்க்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட்ஸ் இப்போ வரப்போகுது. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மீடியம் குவாலிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ரேட் லோவாக வேணுங்கிறாங்க, அந்த ப்ராடக்ட்டும் நம்ம கொண்டு வந்துருக்கோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷீட் வந்து ஒரு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 550 ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 550 வெர்டிகல் கார்டன்ஸ் இருக்கு. ஓகே, இதில் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மகிட்ட நிறையா இருக்கு உங்களுக்கு. இது தவிர எக்ஸ்டீரியருக்கு வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இது போக எக்ஸ்டீரியருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிவிசி பேனல்ஸ் அப்படிமாங்க. இது நீங்கள் எக்ஸ்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இன்டீரியருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருக்கு, கலர் பேனல்ஸ் அப்படிமாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக காமனாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒயிட் பேனல்ஸ். இதில் டிசைன்ஸ் நிறையா இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசைன்ஸ் பா. ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்குங்க. உங்களுக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கலர்ஸ் பேனல்ஸில் வந்து ரொம்ப லைவாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ இதை கம்ப்ளீட்டாக லே பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் லைனிங் பண்ணலாமானா பண்ணலாம், பட் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுறது ஆர்கிட் வச்சு பண்ணுறது. ஏன்னா இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சப்போஸ் இது ஷார்ப்பாக இருக்குது, நாளைக்கு எதாவது லே பண்ணி கீழே விழுந்துருச்சு, எதாவது ஷார்ப்பாக ஏதாவது இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஆர்கிட் வச்சு பண்ணிக்கிட்டால் அவங்க கொஞ்சம் நீட்டாக லே பண்ணி தருவாங்க. ஓகே, ஆக்சுவலாக இதை வந்து எக்ஸ்டீரியர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாம், அண்ட் வந்து இப்போ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் பிடிச்ச மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப லைவாக இருக்கும் பெயிண்டிங் மாதிரியே இருக்கும். ஃபுல்லாக கவர் பண்ணி பார்க்கும்போது செம்மையாக இந்த டிசைன்ஸ் பாருங்கள். இதெல்லாம் கார்மெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நம்மகிட்ட வாங்கி பண்ணியிருக்காங்க. இந்த இது இது ஒரு மாடல்ஸ். ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரேர். இது இந்தியன் மேட் இன் இந்தியா கான்செப்ட் தான். இப்போ இந்த ஃபேக்ட்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டைப் வச்சிருக்கோம். இதெல்லாம் செம்ம கிராண்டாக இருக்குது சார். கொஞ்சம் பாருங்க, அப்படி லே பண்ணும்போது செம்மையாக இருக்கும். இந்த ஷீட்ஸ் பாருங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே அந்த ஆன்டிக் மாதிரி இருக்கு. இது வந்து கொஞ்சம் ப்ரைம் மாடல் சார். நம்ம இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியமாக, காஸ்ட் வைஸ் ப்ரீமியமாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கேட்லாக்ல அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகே, நம்ம லே பண்ணுறது அப்படின்றது வந்து இது ஹீடெக்ஸ்மாங்க சார், ஃபெவிகால் ஹீடெக்ஸ். நம்ம பின்னாடி ஃபுல்லாக போட்டு செவத்தில் ஃபுல்லாக போட்டு நம்ம லே பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் ரொம்ப ப்ரைமாக இருக்கும். ரெஸ்டாரண்ட் இல்லைனா காஃபி கப் வச்சிருக்கீங்க இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம லைவ் ஆகும். ஜஸ்ட் ஒரு பேனலாக ஓட்டினா கூட சார், ஒரு பேனல் 4 ஸ்கொயர் ஃபீட் வரும் சார். ஓகே, உங்களுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 பேனல்ஸ் 23 பேனல்ஸ் உங்களுக்கு போதுமானது. இது பாருங்கள்,
இது வந்து சீலிங்க்கு இது நல்லா இருக்கும். சீலிங்னா உங்களுக்கு சப்போஸ் சீலிங்லாம் ஒட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வண்டர்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுலேயே ஒயிட் கலர்ஸ் வேணாலும் நான் ஒயிட் கலர்ஸ் இருக்குது சார். நிறைய மாடல்ஸ் இருக்குது, எல்லாமே ஒன் பை ஒன் நான் வீடியோவில் காட்ட முடியாது. ஸோ உங்கள்கிட்ட இருந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, B2C அதாவது கஸ்டமர்ஸ் வந்து டேரெக்டாக உங்கள்கிட்ட வந்து வாங்கலாமா இல்லை மினிமம் இத்தனை ஷீட்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஏதாவது வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் இன்ன வரைக்கும் பேசினது பிஸ்னஸ் பற்றி பேசுனீங்க, அதனால் கேட்குறேன் சார். B2C வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. பட் என்னென்னா நம்ம வெப்சைட்டில் ஆஃபர்ஸ் இருக்குது சரிங்களா, மினிமம் 10 seats அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு. இன்கேஸ் அவங்க நியர்பை இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அப்படின்னா மினிமம் அவங்க சப்போஸ் ஒரு 26-25 seats தேவைப்படுதுன்னா வந்து பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் நம்ம மெயின் கான்செப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கொடுக்குறது வந்து பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். C2C அவைலபிள் இருக்கானா நம்ம வெப்சைட்டை பார்த்தா அவங்க வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் காலிங் டைம் அப்படின்றது என்ன சார்? காலிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது 10-7, அதாவது 10 மணிலேருந்து காலையில் 10 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இருக்கும். சண்டே வந்து ஹாலிடே. இன்கேஸ் சண்டே சப்போஸ் வராங்க அப்படிங்கும் போது நம்மளுக்கு வெள்ளூர் பிரான்ச் அப்படின்னு இருக்கு சரிங்களா, நம்மகிட்ட 2 branches இருக்கு, ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று வெள்ளூர் நியர்பை சென்னை. நம்ம இன்னும் 2-3 branches ஓப்பன் பண்ண போகிறோம். வெள்ளூர் பிரான்ச் சண்டே ஓப்பன் தான் இருக்கும். ஸோ அவங்க வராங்க அப்படிங்கும் போது அவங்க சொல்லிட்டு வந்தால் அவங்க நம்ம அங்கே ஷிஃப்ட் பண்ணி விட்ருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மேக்ஸிமம் கால் பண்ணிட்டு வாங்க, அது குறிப்பாக சண்டேல வர மாதிரி இருந்தால் சண்டேல வர மாதிரி இருந்தால் மட்டும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வந்தீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி இல்லை வந்து உங்கள் வீட்டுக்கு லே பண்ணோம் அப்படின்னாலுமே வந்து கீழே வந்து இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணலாம்.